ஒன்றரை ஆண்டு காலமாக தொடர்ந்து வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்குது. ரெகுலர் கிளாஸ் நமக்கு இல்லாத ஒரு நிலையில் இன்னைக்கு நாங்கள் போயிட்டு பள்ளிகள்லாம் வந்து பக்கத்து மாநிலங்கள்லாம் வந்து இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகமும் அதை பற்றி சிந்தித்து நமக்கு பள்ளிகளை வந்து திறக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஃபீஸ் வந்து கொடுத்தா தான் முடியும், முழு கட்டணம் கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு டிசி கொடுப்பாங்க, மற்றபடி முழு கட்டணம் செலுத்த சொல்லி உங்களுக்கு வந்து தனியார் பள்ளிகள்லாம் வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து வந்து அதை வந்து சொல்கிறாங்க. அதை நாங்கள் முற்றிலும் மறுக்கிறேன். அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு கட்டணம் செலுத்த முழு கட்டணம் செலுத்த சொன்னாக்க கண்டிப்பாக எங்களிடத்தில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து எங்களுடைய சங்கத்தின் மூலமாக வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம். என்ன கட்டணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு நாங்கள் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறது நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஆர்டிஏக்குப்படி டிசி இல்லாமல் சேர்த்து கொள்ளலாம் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. அது இடைநிற்றல் இருக்கக்கூடிய மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அது முறையாக கல்வி பயின்றவர்களுக்கு அந்த திட்டம் பொருந்தாது. தமிழக அரசு வந்து 75% கட்டணம் வாங்கணும்னு சொல்றாங்க. உண்மை எந்த தனியார் பள்ளி 75% கட்டணம் மட்டும் வாங்குறாங்க? ஒரு 5% பள்ளிகள் தான் இந்த அதிக கட்டணம் என்று வாங்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஆளாகின்றன. மீதி பள்ளிகள் எல்லாமே கிராமப்புறத்தில் உள்ள பள்ளிகள் அத்தனையும் நீங்கள் என்ன கொடுத்தாலும் 75% நாங்கள் கேட்கவில்லை, 50% கொடுத்தால் கூட, 20% கொடுத்தால் கூட நாங்கள் சேர்த்து இன்றைக்கு பள்ளிகள் நடத்துவதற்கு அத்தனை பள்ளிகளும் தயாராக இருக்கின்றோம். சார், இன்றைக்கி ஒரு குழந்தை வந்து மணல் லாரில் உட்காந்து மணல் லாரில் அடிபட்டு செத்தா உங்களுக்கு செய்தி தான் சார். அது ஒரு மாணவன் வந்து ஸ்கூலில் படிக்கட்டில் விழுந்துட்டு கை ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அது இவ்வளோ சென்சிட்டிவ் விஷயம். நீ ஒன்றும் யாரும் ஒன்றும் எங்களை மாணவர்களை அடித்து நீங்கள் ஒன்றும் திருத்த வேண்டிய சூழ்நிலை இல்லை. இன்றைக்கெல்லாம் மாறிடுச்சு, இன்றைக்கி காலகட்டம் மாறிடுச்சு. ஒழுக்கம் சரியில்லையா நேரம் எங்கள்கிட்ட கூட்டுவாங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அதே பெற்றோர்கிட்ட சொல்கிறது எந்த ஆசிரியராவது ஒழுக்கம் சரியில்லைனா உடனே எங்கள்கிட்ட சொல்லுங்கள், உடனே நேரடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். எல்லா ஆசிரியரும் உட்கார வச்சுட்டு இந்த ஆசிரியர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது காரணம் சொல்லுவோம். தனியார் பள்ளிகள் 7 சங்கத்தினுடைய பிரதிநிதிகளோட நம்ம இன்றைக்கி தனியார் தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்திச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கு வந்து இந்த கொரோனாவுடைய தொற்று வந்து நோய் தொற்று வந்து இன்னைக்கு குறைந்திருக்கிறது. இது நமக்கு வந்து மாணவர்களுடைய பள்ளிக்கு 1.5 காலமாக தொடர்ந்து வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான் போயிட்டுருக்குது. ரெகுலர் கிளாஸ் நமக்கு இல்லாத ஒரு நிலையில் இன்றைக்கி நாங்கள் போயிட்டு பள்ளிகள்லாம் வந்து பக்கத்து மாநிலங்கள்லாம் வந்து இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகமும் அதை பற்றி சிந்தித்து நமக்கு பள்ளிகளை வந்து திறக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது வந்து தமிழக அரசு மற்றும் மத்திய அரசோட தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுடைய பாதுகாப்பு நெறிமுறைகள் எல்லாமே வந்து நாங்கள் அதை வந்து பின்பற்றுகிறோம் என்ற ஒரு உறுதிமொழி அமைச்சர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஸோ அவங்க என்ன உறுதிமொழிகள் கொடுக்குறார்களோ அதை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக மாணவருடைய பாதுகாப்பு முக்கியத்துவம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி ஆசிரியர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்க எங்களுக்கு வந்து வேக்சினேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, தனியார் பள்ளிகள்லாம் கொஞ்சம் வேக்சினேஷன் கொடுக்கறதுக்கு அரசு வந்து ஆணையிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதை தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து டிசி இல்லாமல் அட்மிஷன் போயிட்டுருக்குது, அது வந்து மிக அளவில் நம்ம பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட சொன்னோம். அதில் ஒரு சில இடத்துல வந்து ஃபீஸ் வந்து கொடுத்தா தான் முடியும், முழு கட்டணம் கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு டிசி கொடுப்பாங்க, மற்றபடி முழு கட்டணம் செலுத்த சொல்லி உங்களுக்கு வந்து தனியார் பள்ளிகள்லாம் வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து வந்து அதை வந்து சொல்கிறாங்க. அதை நாங்கள் முற்றிலும் மறுக்கிறேன். இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபீஸை பொறுத்தவரையிலும் இந்த ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தனியார் பள்ளிகள்னு பார்த்தீங்கன்னாக்க 80% ஸ்கூல் வந்து ரூரல் ஏரியாவில் தான் இருக்குது. ரூரல் ஏரியாவில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்கூலில் வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய 10% ஒரு சிட்டி சைடில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் வச்சு யாரும் தயவுசெய்து பேசாதீங்க. நாங்களாம் வந்து ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல் தான் அதிகமாக இருக்குது. எல்லாம் பஸ்ஸில் வந்து பேருந்துகள் மூலமாக வந்து சில மாணவர்கள்லாம் வராங்க. எங்களுக்கு பெற்றோர்கள் முக்கியம், எங்களுக்கு பெற்றோர்கள் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் கண்டிப்பாக வந்து கட்டணம் வந்து முழு கட்டணம் செலுத்துன்னு சொல்லி எந்த பள்ளிக்கூடம் சொல்லாது. நாங்கள் எந்த பள்ளி கட்டணம் வந்து பள்ளிக்கு கட்டணத்தை கொடுத்தாலும் வாங்கிக்கொள்ள தயாராக இருக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று நான் சொல்கிறேன். அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு கட்டணம் செலுத்த முழு கட்டணம் செலுத்த சொன்னாக்க கண்டிப்பாக எங்களிடத்தில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து எங்களுடைய சங்கத்தின் மூலமாக வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம். என்ன கட்டணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு நாங்கள் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறது நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த டிசி பிரச்சனை வந்து கனிவுடன் கவனிக்கிறேன். அரசு முதலமைச்சர் அவர்கிட்ட நம்ம சொல்லி அதை ஏற்பாடு செய்கிறேன். அதுக்கு வந்து என்ன உண்டோ நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஆணையர் அவர்களை சந்திக்க சொன்னார். ஆணையர்கிட்டையும் போயிட்டு இந்த இஷ்யூ பற்றி காலைல போய் நம்முடைய தமிழக பள்ளிக்கூடங்களில் ஆணையர் அவர்களை சந்தித்தோம். ஆணையரோட சந்தித்து நம்முடைய கல்வி அமைச்சர்கிட்ட சொன்ன விஷயத்தை சொன்னோம், பள்ளிக்கூடம் திறப்பதை பற்றியும் மற்றும் வந்து இந்த ஃபீஸ் கமிட்டியை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறோம். இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து நம்ம லாக்டவுன் பீரியடில் வந்து எந்த ஒரு ஸ்கூல்லையுமே வந்து நமக்கு அவங்க பள்ளி நமக்கு ஃபீஸ் கமிட்டியில் போயிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாத சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து கட்டணம் வந்து நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கிறோம். அமைச்சர்கிட்ட வந்து கேட்டுருக்கிறோம், பரிந்துரை பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு.
மற்றபடி நம்ம இத பொறுத்து நம்ம மெயினா வந்து பள்ளி திறக்கப்பட்ட பத்தி சொல்லிறோம் பள்ளி கூடங்கள் தனியார் பள்ளிகள் தமிழகத்துல பெரியவள் திறக்க வேண்டும் ஒன்றே ஆண்டு காலமாக ஆன்லைன்ல கிளாஸ் நடத்துறோம் அது வந்து 20% தான் வந்து ரீச் இருக்குது அதிகமா வந்து நமக்கு ரீச் இல்ல அதுல ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் வந்து சரியான முறையில் அது ரீச் இல்லை இது ஒரு நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தான் ஆன்லைன் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் அது வந்து கிராமப்புறங்கள மத்தத்தில் வந்து சரியான முறையில் வந்து சென்றடையவில்லை மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் வரணும் ஆசிரியர்களோட அந்த வகுப்பறையில் மாணவர்கள் இருந்து நடத்தக்கூடிய பாடம் தான் வந்து முழு அளவில் வந்து சென்றடையும் அதனால் வந்து இதை தான் நாங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட இன்றைக்கி வச்சுருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் இந்த கோரிக்கையை வந்து அவருக்கு பரிவோடு கேட்டுக்கிட்டாரு முதல்வரோடு கலந்து பேசி விரைவில் வந்து 9, 10, 11, 12 விரைவில் 9, 10, 11, 12 வகுப்புகள் முதல்ல வந்து திறக்கிறதுக்கு உண்டான ஆவணம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு நாங்கள் சொன்னோம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாச்சும் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து போகணும் அதே மாதிரி ஷிஃப்டிங் முறையில் நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஷிஃப்ட் முறையில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம் எல்லா வகுப்புகளும் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்க தூங்க தேவையில்லை ஷிஃப்ட் முறையில் ஆரம்பிச்சிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி வந்து வகுப்புகளை வந்து ஃபஸ்ட்டு முதல் 9, 10 ஒரு நாளும் மிச்சம் வந்து இருக்கக்கூடிய ஒரு 11, 12 ஒரு நாளும் இது மாதிரி மாற்றி அமைச்சுக்கிறதுக்கும் சொல்லியிருக்கிறோம் எல்லாமே வந்து பேசி முடிவு பண்ணலாம்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு ஸோ விரைவில் வந்து தனியார் பள்ளிக்கூடங்கள் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அதே மாதிரி டிசி இஷ்யூ வந்து மிகப்பெரிய அளவில் தனியார் பள்ளியில் பாதிச்சிருக்கு அதுக்கு ஒரு நல்ல முடிவை காண வேண்டும் என்றும் நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்களில் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதையும் பரிவோடு கவனித்து சொல்கிறேன்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு முதல்வர்களோடு இதை கலந்து பேசி எங்களுக்கு முடிவு சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நன்றி வணக்கம் டிசி இல்லாமல் மாணவர் சேர்க்கை நடத்துறதுல என்ன பிரச்சனை இருக்கு சார் பேரண்ட்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா பேரண்ட்ஸ் சைடில் சொல்கிறாங்க உங்கள் சைடில் பிரச்சனை இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க என்ன பிரச்சனை இருக்கு நான் சொல்லணும் அதாவது டிசி என்பது தான் ஒரு மாணவன் கல்வி கற்றதற்கான அடையாளம் அந்த அடையாளம் இல்லாமல் எந்த வகுப்பில் வேணாலும் மாணவர்களை சேர்த்து கொள்ளலாங்கிற போது அவர்களுக்கு வந்து தொடர்ச்சியான கல்வி கற்றல்ங்கிறது இல்லாமல் போயிடுது ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு கல்வி நிறுவனத்தில் அவர்கள் வந்து எந்தவித கட்டணம் செலுத்தாமல் படித்துவிட்டு அந்த கல்வி கட்டண பாக்கியையும் வைத்துவிட்டு வேறு பள்ளிகளுக்கு செல்லுகின்ற பொழுது தனியார் பள்ளிகளின் நிர்வாகம் மிக அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது முறையான கட்டணத்தை அரசு நிர்ணயித்த கட்டணத்தை கூட அவர்கள் செலுத்துவதில்லை அந்த மாதிரி இடர்பாடுகள் வருகின்ற பொழுதுதான் இந்த டிசி என்பது பிரச்சனைக்குரியதாக மாற்றப்படுகின்றது ஒன்று ஆர்டிஏப்படி டிசி இல்லாமல் சேர்த்து கொள்ளலாம் என்று ஒரு கருத்து நிலவுகிறது அது இடைநிற்றல் இருக்கக்கூடிய மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அது முறையாக கல்வி பயின்றவர்களுக்கு அந்த திட்டம் பொருந்தாது இப்போ முறையாக கல்வி பயின்றவர்கள் என்று சொன்னால் ஒரு வகுப்பிலிருந்து மறு வகுப்புக்கு செல்லக்கூடிய அந்த திட்டமானது அங்கே வந்து அது வந்து பொருந்தாது அந்த முறையான வகுப்பு என்பது டிசியின் மூலமாகத்தான் நிர்ணயிக்கப்படும் அந்த பள்ளி மாற்று சான்றிதழ் மூலமாகத்தான் அவன் எந்த வகுப்பில் படித்திருக்கிறான் என்று 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு வரை நிர்ணயிக்கப்படுகின்றது 10ஆம் வகுப்பிற்கு அதற்கான மதிப்பின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகின்றது இதுதான் எங்களுக்குள்ள இடர்பாடு இல்லை சேர்க்கை தான் அவங்க விதிமுறை வகுத்திருக்கிறார்களே தவிர சேர்க்கை விதிமுறைகள் வந்து மாநில அரசு தானே கையாளுகிறது மத்திய அரசு ஒரு வழிகாட்டுதல் தான் வழிகாட்டுதல் சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் மாணவர்கள் இடைநிற்றல் கூடாது அனைவரையும் பள்ளிக்கு அழைத்து வர வேண்டும் இல்ல கட்டாயம் பின்பற்றதுல நீங்க யாரையும் விட்டு விட வேண்டாம் என்பதற்காக அந்த ஒரு பிரிவு இருக்கிறது அவ்வளவுதான் அது ஒரு சட்டம் இல்ல வேற மாதிரி ரிவிஷனே வேண்டியதில்லை அந்த அதை மட்டும் அந்த சட்டத்தை மட்டும் பின்பற்றினாலே போதும் அந்த சட்டம் தவறாக பின்பற்றப்படுகிறது என்பதுதான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய பிரச்சனை இல்ல இப்ப ஒரு மாணவர் வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க சார் இப்ப உங்களுடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா எங்ககிட்ட ஃபீஸ் கட்டாம பாதியில போயிடுறாரு பையன் அப்ப பாதிக்கப்படுறவங்க முத்தரப்பு வர மாதிரி இருக்கு ஒரு அரசு பள்ளிக்கு ஒரு மாணவர் வராருன்னா இவர் பாதியில இருந்து வராரா இல்ல வந்து முறையா கல்வி கட்டு வராருங்கிறது அந்த ஸ்கூல் ஐடென்டிஃபை பண்ண முடியாம போயிடுவாங்க அதுக்குதான் எம்இஸ் நம்பர் என்று ஒரு வைத்திருக்கிறார் ஆதார் கார்டு என்ன போட்டாவே அது வந்துடும் சார் இல்ல ஒரு எம்இஸ் நம்பர் என்று மாணவர்களுக்கான தொகுப்பு எண் வைத்திருக்கிறார்கள் அந்த தொகுப்பு எண்ணிலிருந்து தான் அந்த மாணவர்கள் எடுக்கப்படுகிறார்கள் அப்பொழுதுதான் எங்களுக்கு அந்த பிரச்சனை வருகிறது இல்ல தொகுப்பு எண்ணை போட்டால் அந்த தொகுப்பு எண்ணை போட்டால் அவர் வருகை பதிவேடு முதற்கொண்டு வந்து விடும் முதல் வந்து விடும் எத்தனாவது நாள் வரை வந்தால் வந்துவிடும் அந்த தொகுப்பு எண்ணில் வந்துவிடும்
முதலை குத்துவதை நாங்கள் வந்து வன்மையாக நாங்கள் வந்து அதை மறுக்கிறோம். அது மாதிரி கிடையவே கிடையாது. அது ஒரு புறம் இருக்கு சார். ஆனா தமிழக அரசு வந்து 75% தான் கட்டணம் வாங்கணும்னு சொல்றாங்க. உண்மை. எந்த தனியார் பள்ளி 75% கட்டணம் மட்டும் வாங்குறாங்க? இல்ல வேண்டாம், அது வேண்டாம், வேண்டாம். இல்ல இல்ல கல்வி நிறுவனங்கள்ல ஒரு 5% பள்ளிகள் தான் இந்த அதிக கட்டணம் என்று வாங்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஆளாகின்றன. மீதி பள்ளிகள் எல்லாமே கிராமப்புறத்தில் உள்ள பள்ளிகள் அத்தனையும் நீங்கள் என்ன கொடுத்தாலும் 75% நாங்கள் கேட்கவில்லை. 50% கொடுத்தால் கூட, 20% கொடுத்தால் கூட நாங்கள் சேர்த்து இன்றைக்கு பள்ளிகள் நடத்துவதற்கு அத்தனை பள்ளிகளும் தயாராக இருக்கின்றோம். 5% பள்ளிகளை வைத்து கொண்டு 95% பள்ளிகளை இடைப்படாதீர்கள் என்றுதான் நாங்கள் சொல்கின்றோம். இல்ல அதுக்கு நான் பதில் சொல்றேன், அதுக்கு நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நாங்க வந்து வெளிப்படையா கூட்டமைப்பு சார்பா வெளிப்படையா பெற்றோர்களுக்கும் சொல்றோம், பள்ளிகளுக்கும் சொல்றோம், நீங்க வாங்காதீங்கன்னு சொல்றோம், பெற்றோர்கள் அந்த பள்ளிகளை புறக்கணிங்கன்னு சொல்றோம், அந்த பள்ளிகளை புறக்கணிங்கன்னு சொல்றோம். இல்ல அதனால தான் சொல்றோம், புறக்கணிங்கன்னு சொல்றோம். ஆனா அதை பொதுப்படையா இல்ல அதை வந்து பொதுப்படையா எல்லா பள்ளிகளுக்கும் ஆக்காதீங்கன்னு சொல்றோம். நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மிக மிக சில நிகழ்வுகள். நீங்க வந்து நகர்ப்புறத்துல இருக்கிறதுனால நீங்க நகர்ப்புறத்துல அதுதான் எல்லா இடத்துலயும் நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து 100,000 மாணவர்கள் சேர்ந்துட்டாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு காரணம் இதே தான். பொருளாதாரம் இல்லைங்க, அதை ஒத்துக்கிறோம். எல்லாத்தையும் மக்கள்கிட்ட இத்தனை வருஷமா அதே மக்கள் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்ப அந்த மக்கள்கிட்ட பொருளாதாரம்ங்கிறது இல்லை, அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். அதை ஒத்துக்கிட்டு தான் நாங்க என்ன பண்றோம்னு கேட்டா, நிறைய பள்ளிகள் எங்கள்கிட்ட இருக்க நிறைய பள்ளிகள் நாங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம்னு சொல்கிறோம். நீங்கள் அதை சொல்லவே மாட்டேன்றீங்க. வெளியில் தனியார் பள்ளிகள் போன வருஷத்துக்கு ஃபீஸே வேண்டாம்னு சொன்ன பள்ளிகள் நிறையா இருக்குது எங்களுக்கு சென்ற வருடம் முழுவதும். இல்லை நான் அதை தர்றேன், நான் கண்டிப்பாக தர்றேன், கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஸ்கூலில் எல்லாமே ரூரல் ஏரியா சார். ரூரல் ஏரியா என் ஸ்கூல்லாம் போட்டுங்க, என் ஸ்கூலில் ரூரல் ஏரியா. என்ன ஃபீஸ் கொடுக்கலாம் வாங்க ரெடியாக இருக்கிறோம். இங்கேருந்து அட்மிஷன் போடுறேன், என் செல்ஃபோனில் இங்கேருந்து அட்மிஷன் போட்டு கொடுக்குறேன். அந்த
இப்போ அதுல 75 கொடுன்னா அந்த 45 வந்துருது. நீ சொல்றீங்க புரியுதா? எந்த பள்ளிகளும் ஒரு சில பள்ளி கூட வச்சு பேச வேண்டாம். இல்ல 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 அது மாதிரி எல்லாம் இல்ல. எல்லா பள்ளிகள் வந்து என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்குறீங்க இருக்குது சார். நீங்க நீங்க இல்ல 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 நீங்க ஒரு சில பள்ளிகளை வச்சு சார் மெஜாரிட்டி ஸ்கூல்ஸ் நான் சொல்றேன். ஆசிரியர் சம்பளம் கொடுக்க கூட முடியாம சிரமப்பட்டு கொண்டிருக்காங்க உண்மை. அதுக்கு உண்டான வந்து எல்லா லிஸ்ட்டும் எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் பூராமே இங்கே இருக்குது. நீங்கள் வந்து சிட்டி சார்ந்த இப்போ நீ சிட்டியில் நடந்துட்டு இருக்குது. இப்போது இந்த இடத்துல சிட்டி சார்ந்த ஸ்கூலில் வச்சு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆச்சுங்களா? அதனால் வந்து நாங்கள் முதலே சொல்லிட்டேன் 20% ஸ்கூல் சிட்டி கார்பரேஷன் லிமிட்டு சிட்டி சார்ந்த பள்ளிகள் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து பூரா ரூரல் ஏரியா செக்டரில் எவ்வளோ சிரமத்தோடு ஸ்கூல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களுக்கே வந்து அவங்க அவங்க வந்து சரியான முறையில் வந்து சம்பளம் கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்கன்றது அது மாதிரி பள்ளிக்கூடங்கள் அதிகம். அதனால் மெஜாரிட்டி பற்றி நான் சொல்ல முடியும். ஒரு சில பள்ளிக்கூடங்கள் முதலே சொல்லிட்டார், ஒரு சில பள்ளிக்கூடங்கள் சொல்லும்போது அந்த ஒரு சில பள்ளிக்கூடங்கள் இருந்தால் நீங்கள் கொடுங்க, எழுதி கொடுங்க, நாங்களே வந்து அமைப்பின் மூலமாக கண்டிப்பாக அவங்கள கேட்குறோம். கேட்டதுக்கு வந்து நியாயம் வந்து நீதி வந்து நாங்க கண்டிப்பா அமைப்பு மூலமா நடவடிக்கை எடுக்கிறோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆசிரியர் வந்து பள்ளிகளே பாதுகாக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நிறைய வந்துட்டு இருந்து. சோ அது நீங்க வந்து தனியார் பள்ளி கூட்டமைப்பு சார்பா நீங்க ஒரு பிரஸ்மீட் கொடுத்துருக்கீங்க. உங்க கூட்டமைப்பு சார்பா ஆசிரியர்களை இது போல புகார் சிக்கும் பொழுது நிறுவனமே அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வழக்கு தொடர்றதுக்கும் முன் வருமா சார்? கண்டிப்பா சொல்றேன். தனியார் பள்ளிகள் அப்படின்னு சொன்னாவே ஒழுக்கம் தான் சார் ஃபர்ஸ்ட். எங்களுக்கு ஒழுக்கம் தான் முதல்ல முடியும். அதுக்காக தனியார் பள்ளியை நோக்கி வராங்க எல்லா பேரும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு வந்து அரசு பள்ளியில் வந்து அவங்களால ஒழுக்கத்தை வந்து இனி பழைய மாதிரி இல்லை. முதல்ல வந்து ஒரு காலத்தில் கண்ணை மட்டும் விட்டுருங்க, அவனுக்கு என்னவெல்லாம் அடிங்க, அவன் ஒழுக்கமாக பையன் வளரணும்னு சொன்ன காலம் மாறி இன்றைக்கெல்லாம் வந்து ஏன்னா வந்து ஸ்கூலுக்கு வரல, ஸ்டூடெண்ட் வந்து ஏன் வரல அப்படின்னு கேட்டாவே அந்த இடத்துல என்ன என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் இன்றைக்கி தனியார் பள்ளிகளில் ஒழுக்கம் தான் சார் எங்களுக்கு முதல்ல கொடுக்கணும். ஒழுக்கம் இல்லைனாக்க அது ஸ்கூல் ஃபஸ்ட்டே இருந்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்னால் மற்ற மாணவர்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க எங்களுக்கு தெரியும். ரெண்டாவது வந்து ஒரு சில ஆசிரியர்கள் ஏதாவது தவறு நடக்கலாம் இல்லையா, அந்த தவறை வந்து எந்த நிர்வாகமும் வந்து அதை அனுசரித்து எடுத்துக்க மாட்டாங்க. முதல்ல நடவடிக்கை எடுப்போம். என்னென்ன எங்களுக்கு நேரடி நடவடிக்கை கொடுக்கறதில்ல. நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து நிறைய கொடுக்காம தவறான ஒரு ஆட்கள்கிட்ட போய் கொடுக்கும்போது அந்த நேரத்தில் வந்து அந்த ஸ்கூல் மேலே இப்போ பழியை பெருசாக பண்ணி இன்றைக்கி 50 வருடம் 60 வருடம் ஒரு ஸ்கூலில் எத்தனை மாணவர்கள் உருவாக்கக்கூடிய ஸ்கூலு, அந்த ஸ்கூலை பற்றி எல்லோரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அந்த ஸ்கூலை வந்து தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த ஒரு ஆசிரியர் தவறு, அந்த ஸ்கூலை இத்தனை வருஷம் எத்தனை மாணவர்கள் உருவாக்கியிருக்கோம் அது தவறு. அவர் மேலே ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்கள் செக் பண்ணுங்கள். நிர்வாகத்து மேலே கொடுத்துட்டு எந்த நிர்வாகமும் என்னுடைய ஆசிரியர் தவறு பண்ணுவார் அதை நான் வந்து அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது சார். எப்படி சார் நாளைக்கு அட்மிஷன் ஆகும்? என்னுடைய ஆசிரியர் எவ்வளோ சென்சிட்டிவ் விஷயம் சார். இன்றைக்கி ஒரு குழந்தை வந்து மணல் லாரில் உட்காந்து மணல் லாரில் அடிபட்டு செத்தா உங்களுக்கு செய்தி தான் சார். அதுவே ஒரு மாணவன் வந்து ஸ்கூலில் படிக்கட்டில் விழுந்துட்டு கை ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அது இவ்வளோ சென்சிட்டிவ் விஷயம் புரிஞ்சுங்க. எவ்வளோ நாங்களாம் வந்து ஆசிரியர்கள்ட்டையும் அங்கே இருக்கவங்கள்ட்ட அத்தனை பேருமே மீட்டிங்கில் சொல்கிறது நீ ஒன்றும் யாரும் ஒன்றும் எங்களை மாணவர்களை அடித்து நீங்கள் ஒன்றும் திருத்த வேண்டிய சூழ்நிலை இல்லை. இன்றைக்கெல்லாம் மாறிடுச்சு, இன்றைக்கி காலகட்டம் மாறிடுச்சு. ஒழுக்கம் சரியில்லையா நேராக எங்கள்கிட்ட கூட்டுவாங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அதே மாதிரி பெற்றோர்கிட்ட சொல்கிறது எந்த ஆசிரியராவது ஒழுக்கம் சரியில்லைனா உடனே எங்கள்கிட்ட சொல்லுங்கள், உடனே நேரடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். எல்லா ஆசிரியரும் உட்கார வச்சுட்டு இந்த ஆசிரியர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது காரணம் சொல்லுவோம். இது மாதிரி வந்து ஒழுக்கம் சரியில்லைனா முதல்ல வந்து இடைநீக்கம், முதல்ல வந்து இன்னைக்கு நீக்கிட்டு தான் அடுத்த வேலையே. ஸோ எந்த பள்ளிக்கூடம் வந்து ஆசிரியர் தவறான ஆசிரியர்னு சொல்லி செஞ்சு அந்த ஆசிரியர் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வேலைக்கு வச்சுக்கிற சூழ்நிலை கிடையாது. அது மாதிரி தான் ஸ்கூல் நடத்த முடியாது. செய்தியாக இருக்கலாம், அது வேலை உங்களுக்கு செய்தியாக இருக்கலாம், பரவாயில்ல இந்த ஸ்கூலில் வந்து இப்படி ஆகிடுச்சி கிடச்சிட்டாங்க இந்த ஸ்கூலில் அப்படின்னு செய்தி பண்ணி போட்டு அந்த ஸ்கூலில் வந்து இப்போ அட்மிஷன் கிடைக்காதவங்களோ செய்கிறவங்களோ அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தான வழியே ஸ்கூலில் கண்டிப்பாக அது மாதிரி நடக்காது. அதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் நாங்கள் செய்கிறோம் சார். ஓகே, நன்றி.